விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். சூரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்றைய நாளில் இடம்பெற்ற சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம் துஷானி. வணக்கம் நிவ்யா. சூரிய சொந்தங்களுக்கு இனிமையான சந்தோஷமான வணக்கம். இன்றைய நாளிலும் திரையுலகில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயங்களை தரத்துக்கு நாங்க தயாராக இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெலுங்கு இயக்குநர் வெங்கி அட்லோரி இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாக்கி வரும் திரைப்படம் தான் வாத்தி. இந்த திரைப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக சம்யுக்தா மேனன் நடித்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் தெலுங்கில் சார் என்ற பெயரில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த வாத்தி திரைப்பட ட்ரெய்லர் வந்து நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது. ட்ரெய்லர் வெளியான ஒரே நாளிலேயே 2 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது. மிரட்டலாக வந்திருக்கும் இந்த ட்ரெய்லரை ரசிகர்கள் வைரலாக்கி வருவதோடு வாத்தி திரைப்படம் இந்த மாதம் 17ஆம் தேதி திரையரங்க வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித்தின் 62வது திரைப்படத்தின் இயக்குநர் மற்றும் இசையமைப்பாளர் யார் என முடிவாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வெளிவந்த தகவல் போலவே மகள் திருமேனிதான் இயக்குநர் எனவும் சந்தோஷ் நாராயணன் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க உள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மகள் திருமேனி இயக்கிய முதல் 3 திரைப்படங்களான முன்தினம் பார்த்தேனே, தடையறத்தாக்க, மீகாமன் ஆகிய திரைப்படங்களுக்கு தமன் தான் இசையமைத்திருந்தார். அதனால் இந்த திரைப்படத்திற்கும் தமன் தான் இசையமைப்பார் என்று ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் தற்போது சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித்துடன் மகள் திருமேனி சந்தோஷ் நாராயணன் கூட்டணி வந்து முதன்முறையாக இணைந்திருக்கின்றனர். விரைவில் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாரிசு படத்தை தொடர்ந்து விஜய் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் காஷ்மீரில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மாஸ்டர் திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் விஜயும் லோகேஷும் மீண்டும் இணையும் திரைப்படம் என்பதால் இப்படத்தில் ஹாலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. தற்போது படப்பிடிப்புக்காக படக்குழு காஷ்மீர் சென்றுள்ளது. நடிகை த்ரிஷா இப்படத்தில் கதாநாயகியாக ஒப்பந்தமாகியிருக்கின்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமே. இதற்கு முன்பு த்ரிஷா விஜய் ஜோடியாக கில்லி, குருவி, ஆதி, திருப்பாச்சி போன்ற படங்களில் நடித்திருந்தாங்க. 14 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இருவரும் இணைந்து நடிப்பதால் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கின்றது. விஜயின் லியோ திரைப்படத்தில் இருந்து த்ரிஷா விலகிவிட்டதாகவும் சமூக வலைதளங்கள்ல செய்தி பரவின. இந்த நிலையில் த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லியோ திரைப்படம் தொடர்பான பதிவுகளை நீக்கிவிட்டதாக தெரிய வந்த நிலையில் த்ரிஷா மீண்டும் தான் காஷ்மீருக்கு பயணித்திருப்பதாக சில புகைப்படங்கள் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே லியோ திரைப்படத்தில் விஜயுடன் நடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்த காத்திருக்கின்றார் என்பது உறுதியாகியுள்ளது. வெற்றிமாறன் தற்போது சூரி கதாநாயகனாக நடிக்கும் விடுதலை திரைப்படத்தை இயக்கி வருகின்றார். எழுத்தாளர் ஜெயமோகனின் துணைவன் என்கின்ற சிறுகதையை மையமாக வைத்து இந்த திரைப்படம் உருவாகி வருகின்றது. விஜய் சேதுபதி இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். இந்த படத்தினுடைய முதல் பாடல் தற்போது வெளியாகியுள்ளது. தனுஷ், ஆலியா பட் இந்த பாடலை பாடியுள்ளனர். சுகா எழுதியுள்ள இந்த பாடல் உணர்வு பூர்வமாக அமைந்துள்ளதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். வெளியான பாடல் தற்போது யூடியூப் தளத்தில் 15 லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளது. இளையராஜா இசையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு எனது அம்மா அப்பா செய்த புண்ணியம், வாழ்நாளில் கிடைக்க மிகப்பெரிய பாக்கியம் என சூரி குறிப்பிட்டிருந்தார். அதேபோல இந்த பாடலை பாடியுள்ள தனுஷுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். சொக்க வைக்கும் குரலில் இந்த அற்புதமான பாடலை பாடி தந்த தனுஷ் சருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. இந்த படைப்பில் உங்களின் இந்த பங்களிப்பு எங்களுக்கு எவ்வளவு பெருமை சார் என குறிப்பிட்டுள்ளார். சூரியின் இந்த பதிவுக்கு லவ் யூ என தனுஷ் பதிலளித்துள்ளார். இவைதான் நாங்கள் இன்றைய தினம் கொண்டு வந்துள்ள சினிமா தகவல்கள். இப்படியான சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்களை நீங்களும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து சூரியனோடு இணைந்திருங்கள். மனுமோர் யூடியூப் காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள். நான் என்றும் உங்கள் அன்பின் தோழி துஷானி. நான் என்றும் உங்கள் அன்பின் நிவ்யா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.